ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்று சிவசங்கர பிள்ளை எழுதிய இந்த ஃப்ளூட் அப்படின்ற ஒரு டைட்டிலை பற்றி பார்க்க போகிறேங்க. இதோட டைப் வந்து ஒரு ஷார்ட் ஸ்டோரி தான். ஸோ ஒரு உண்மையான அன்பு வச்சுருக்கக்கூடிய ஒரு டாகை பற்றி, அதே மாதிரி அந்த ஃப்ளூட் வெள்ளம் வந்திருக்கிறத பற்றியும் இதில் வந்து ஆத்தரை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. ஸோ இது ஃபுல் ஈவெண்ட்ஸ் எங்கே நடக்குதுன்னா சென் கேரளா சைடு வந்து நடந்துட்டுருக்கு. சரி, நாம் இதில் இருக்கக்கூடிய கேரக்டர் ஃபஸ்ட்டு பற்றி பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு கேரக்டர் சின்னா. இவங்க யாருன்னா, ரொம்ப ஒரு நல்ல ஒரு அன்பான ஃபேமிலின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அது மாதிரி ஃபேமிலி இருக்கிற ஒரு பர்சன், லீடர். அதாவது என்னென்னா, ஒரு தகப்பன் ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ஒரு பர்சன் இவங்க தான். ஸோ இவங்க குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா ஒய்ஃபு, ப்ரெக்னென்ட் ஒய்ஃப் இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்க, நாலு குழந்தைங்க இருக்கும். ஸோ அவங்க கூட ஒரு பெட்டு கேட் இருக்கும், ப்ளஸ் டாக் இருக்கும். சரிங்களா. செகண்ட் கேரக்டர் வந்து யாருன்னா, அவங்களுடைய ஃபெய்த்ஃபுல் டாக். சரிங்களா. அது அவங்கக்கிட்ட ரொம்ப பாசமாக பழகிட்டு இருக்கோம். ஸோ இந்த ரெண்டு கேரக்டர் தான் வந்து இந்த ஸ்டோரியிலே ரொம்ப இம்பார்ட்டண்ட். சரி, வாங்க இப்போ ஸ்டோரிக்குள்ளே போகலாம் நம்ம. அதாவது கேரளா சைடில் வந்து என்ன ஆகுதுன்னா, லாஸ்ட்டு 3 நாளாக வந்து ரொம்ப மழை, கனமான மழை பெஞ்சிட்டே இருக்குது விடாமல். ஸோ அப்படி இருக்கும்போது, ஸோ வெள்ளம் எல்லா இடத்துலையும் வெள்ளம் சூழ்ந்தது. ஸோ எல்லாருமே வெளியே வந்து கிளம்பலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. பட்டு பக்கத்தில் போட் யார் யார் வச்சுருக்காங்களோ அவங்க எல்லாருமே வந்து போட் எடுத்துகிட்டு கிளம்பிட்டாங்க. எந்த இடம் தண்ணி இல்லாமல் இருக்கோ, ட்ரையாக இருக்கோ, ஸோ அந்த இடத்த நோக்கி போயிட்டாங்க. மற்றவங்க எல்லாருமே பக்கத்தில் எந்தெந்த இடம் ரொம்ப உயரமாக இருக்கோ, ஸோ அந்த இடத்துல போய் ஸ்டே பண்ணலாம் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் வந்து அவங்களும் போயிட்டுருக்காங்க. ஸோ இது மாதிரி இருக்கும்போது அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே, அங்கே ஒரு கோயில் இருக்குது, அந்த கோயிலில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா தஞ்சம் புகுந்துக்கிறாங்க. அதாவது எப்படின்னா, தண்ணி அது உயரமான ஒரு இடத்துல இருக்கிறதுனால தண்ணி அங்கே உள்ளே வராதுன்றதுனால, ஸோ எல்லாருமே போயிட்டு அங்கே இருக்காங்க. அந்த கோயிலில் மட்டும் பார்த்தீங்கன்னா 64 சில்ட்ரன்ஸ் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 365 ஓல்டு மேன்ஸு, அதே மாதிரி யங்ஸ்டர்ஸ், இவங்க எல்லாருமே வந்து அவ்வளோ பேர் அங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா. இவங்க எல்லாருமே அங்கே இருந்துட்டுருக்காங்க. ஸோ இப்போ நம்ம கதைக்குள்ளே வரலாம். இப்போ நம்மளுடைய சின்னவன் என்ன பண்ணுறான்னா, அவங்களுடைய வீட்டில் இருக்கான். ஸோ அந்த வீட்டில் தண்ணி உள்ளே தூந்ததையும் அவன் என்ன பண்ணுறான்னா, அங்கே இருக்கக்கூடிய அந்த தென்னை மரத்தை வெட்டி, ஸோ அங்கே வந்து ஒரு ரூஃப் மாதிரி கட்டி என்ன பண்ணுறான்னா, எல்லாருமே அவன், அவங்க புளிங்க 4 பேர், ப்ளஸ் அவங்க ஒய்ஃபு, அதே மாதிரி கேட்டு, டாகு எல்லாமே வந்து என்ன பண்ணுறான்னா, அந்த தென்னை மரத்தை வந்து அந்த பலகை மாதிரி கட்டி அதுக்கு மேலே ஏறி உட்காந்துக்கிறாங்க. ஸோ இது மாதிரி உட்காந்துட்ருக்காங்க. ஆனால் தண்ணி அவங்க வந்து பார்க்குறாங்க, தண்ணி குறையுமா குறையுமான்னு பார்க்குறாங்க. ஆனால் தண்ணி குறையலை. அதே மாதிரி எவ்வளோ நாள் போச்சுன்னா, 2 நாள் வந்து அவங்களுக்கு அப்படியே உட்காந்துட்டு அப்படியே போயிட்டுருக்கிறது. ஸோ அந்த தண்ணியும் அவங்களுக்கு குறைஞ்ச பாடாக தெரியல. ஸோ இவங்க உடனே என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த தண்ணி உயர உயர நம்மளுடைய இவர் இருக்கார் இல்லையா சின்ன, அவர் என்ன பண்ணுறாருன்னா, அவருடைய வீட்டினுடைய மேல் குறையை உடைச்சிட்டு மேலே ஏறி போய் பார்க்குறாரு. அப்படி பார்க்கும்போது தொலைவில் என்ன தெரியுதுன்னா, ஒரு போட் ஒன்று தெரியுது. ஸோ அந்த போட்டை என்ன பண்ணுறதுனா, எங்களை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. ஸோ அந்த போட்டில் இருக்கிறவங்களும் இவங்கள பார்த்துட்டு அங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த போட்டை தூக்கிட்டு வராங்க அவங்க வீட்டு பக்கம். ஸோ தூக்கிட்டு வந்ததுமே அவர் சின்ன, அதே மாதிரி அந்த ப்ரெக்னென்ட் லேடி ஒய்ஃப், அவங்களோட ஒய்ஃபு, அது மட்டும் இல்லாமல் 4 குழந்தைகள், இவங்க எல்லாருமே ஏறி அந்த போட்டுக்கு போயிடுறாங்க. ஸோ சின்னாவும் வந்து போயிடுறாரு. ஆனால் பட் என்னென்னா, அந்த டாகு மட்டும் போகலை. டாகு ஏன் போகலன்னா, அந்த டாக் வரத்துக்குள்ளே என்னாச்சு அப்படின்னா, போட்டு கிளம்பிருச்சு. ஸோ அதனால் அந்த டாக் என்ன பண்ணிட்டுருக்குன்னா, அந்த வீட்டினுடைய கூரை மேலே நிச்சுட்டு குலைச்சிட்டே இருக்குது அவங்க போகிற போட்டை பார்த்து. ஸோ அதுக்குள்ளே போட்டை வந்துடுறேன்னா ரொம்ப தொலைவு போயிடுச்சு. ஸோ அன்னைக்கு இரவு பார்த்தீங்கன்னா, அங்கே வந்து இவங்க போய் சேர்ந்தாங்க இல்லையா நம்ம சின்னலாம், அந்த இடத்துல அங்கே இருக்கக்கூடிய ஒரு வாட்ச்மேன் வந்து என்ன பண்ணுறான்னா, அன்றைக்கி நைட்டு வந்து ராமாயணம் வந்து படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ ராமாயணத்தை படிச்சுட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, கடவுள்கிட்ட காப்பாற்றுங்க ராமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கடவுள்கிட்ட ப்ரே பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி கத்தும் போது அந்த கத்த சத்தம் யார் கேட்குதுன்னா, அந்த டாகு கேட்குது. டாகு வந்து கத்துது. சரிங்களா. குறைக்குதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, சாரி கத்துதுன்னு சொல்லக்கூடாது, நாய் வந்து குறைக்கும். சரிங்களா. அது மாதிரி அதுவும் வந்து என்ன பண்ணிட்டுருக்குன்னா, குறைச்சிட்ருக்கு அந்த இடத்துல. ஸோ இது நடந்து முடிஞ்சதுமே ரொம்ப ஒரு கொடூரமான இரவாக அந்த நாள் வந்து, அந்த நைட்டு வந்து அந்த நாய்க்கு, அதாவது அந்த டாகுக்கு வந்து போயிட்டுருக்கு. ஸோ பொழுது விடிஞ்சிருச்சு. ஒருவன் வந்து என்ன பண்ணுறான்னா, ஒருத்தன் வந்து ஒரு சிறிய போட்டில் வந்து தண்ணி போயிட்டே இருக்குது. ஸோ ஒரு சிறிய போட்டில் வந்து அந்த ஒரு கோக்கனட் ட்ரீ இருக்குது,
அந்த கோக்கனட் ட்ரீல ஏறி என்ன பண்ணுறான்னா, அங்கே இருக்கக்கூடிய இளநீர் எல்லாம் வெட்டி குடிச்சிட்டு திருப்பி என்ன பண்ணிடுறான், அந்த இடத்த விட்டு போயிடுறான். ஸோ இதுவும் அந்த டாக் வந்து பார்த்துட்டே இருக்குது. அதே மாதிரி இன்னொருத்தர் வந்து என்ன பண்ணுறாங்க, சாரி, அந்த அந்த இடத்த சுற்றி காகங்கள்லாம் வந்து பறந்துட்டுருக்கு. என்ன காரணம்னா, அந்த தண்ணீரில் வந்து ஒரு எறும்பு ஒன்று செத்து போய் மிதந்து வந்துட்டுருக்கு. ஸோ அந்த எறும்பை கொத்தி சாப்பிட்றதுக்காக அந்த காகங்கள்லாம் வந்து சுற்றி வட்டமிட்டுருக்கு. இதையும் அந்த டாக் வந்து என்ன பண்ணிட்டுருக்குன்னா பார்த்துட்டு தான் இருக்குது, சரிங்களா. ஸோ தூரத்தில் என்ன பண்ணுதுன்னா, அந்த டாக் அந்த கூரை மேலே இருக்கிறதுனால, ஸோ தூரத்தில் வந்து என்ன வருதுன்னா ஒரு படகு ஒன்று வருது. அந்த படகை அந்த நாயானது என்ன பண்ணிட்டுருக்கு, பார்த்துட்ருக்கு. பார்த்துட்டு இருக்கும்போது அந்த படகுல வந்தவன் நேராக எங்கே வராங்கன்னா, நம்ம சின்னாக இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய வீட்டில் ஒரு பன்னா ட்ரீ இருக்கும், சரிங்களா. அந்த பன்னா ட்ரீ பக்கம் வந்து நிறுத்துவாங்க. ஸோ இது அந்த டாக் வந்து பார்த்துட்ருக்கு. அவன் என்ன பண்ணுறான்னா, அங்கேருந்து அந்த பனானா மரத்தை போய் பிடிக்கிறான். ஸோ அப்படி பிடிக்கும் போது எந்த ஒரு நாயாக இருந்தாலும் தன்னுடைய ப்ராப்பர்ட்டியில் யாருன்னா உள்ள வீட்டுக்குள்ளே நுழைஞ்சானா கூட விடாது இல்லையா. ஸோ அதே மாதிரி என்ன பண்ணுதுன்னா, அவன் போய் அதை பிடிக்கும் போது அந்த டாக் அந்த கூரை மேலேருந்து நேராக எகிரி அவன் மேலே குதிக்குது. குதித்து அவனும் அந்த டாகு ப்ளஸ் அந்த மரம் பன்னண்ணா மரம் இது எல்லாமே வந்து கீழே விழுறாங்க. கீழே விழுந்ததுமே நம்ம டாக் என்ன பண்ணுதுன்னா மறுபடியும் அந்த தண்ணியில் நீஞ்சி மறுபடியும் அந்த கூரை மேலேயே வந்து ஏறிக்குது. அந்த இடத்துக்கு யார் நீஞ்சி வந்து ஏறுறாங்கன்னா, அந்த வந்த அந்த ஒரு பர்சனும் வந்து அந்த கூரை மேலே ஏறுறான். அப்படி ஏறும் போது அந்த டாக் என்ன பண்ணுதுன்னா அவனை வந்து கடிச்சிருது, ரொம்ப அவனுக்கு பெயின் ஆயிடுது. ஸோ இதை பார்த்து அந்த கூட இன்னொருத்த போட்டில் வந்தவன் என்ன பண்ணுறான்னா, அந்த துடுப்பை எடுத்து நாயோட அந்த வயிற்று மேலேயே வந்து அடிச்சிட்றான். ஸோ அந்த அடித்ததுனால ஏற்கனவே அது ரெண்டு மூணு நாளாக சாப்பிடாமல் பட்டியாக இருக்கு இல்லையா. ஸோ இது அடித்ததுனால அதனால் எதுவுமே பண்ண முடில. ஸோ அது டயர்டாக என்ன பண்ணிடுச்சுன்னா கீழே விழுந்துருச்சு. விழுந்ததுமே அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அந்த போட்டில் வந்தவங்க அந்த பனானா எல்லாத்தையுமே போட்டில் எடுத்து போட்டுட்டு அவங்க கிளம்பி போயிட்டாங்க. இப்படி போயிட்டுருக்கும் போது அன்னைக்கு இரவும் வந்து இப்படியே முடிஞ்சுது. மறுபடியும் அடுத்த நாள் காலை, காலையில் வந்து என்ன ஆகுதுன்னா அந்த தண்ணி ஒன்றும் குறையவில்லை அதோடய அளவு. ஸோ அது வந்து அந்த தென்னை மட்டும் வச்சுருந்தாங்களா அது தாண்டி அந்த கூரைக்கு மேலே வந்துருச்சு. ஸோ அந்த டாக் வந்து பார்க்குது அந்த வீட்டுக்குள்ளே என்ன வருதுன்னா, ஒரு பசு மாடு இறந்து போன ஒரு பசு மாடு வந்து தண்ணியில் மிதந்து வருது. அது பார்க்குது பசி ஒன்றும் முடியல சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்குது. ஆனால் வேணான்னு ஒரு பக்கம் இருக்கும், ஆனால் இன்னொரு பக்கம் என்ன சொல்லுதுன்னா, இல்லை இதைத்தான் சாப்பிட்டாகணும், உயிர் வாழணும் அப்படின்னா சாப்பிட்டே ஆகணும் அப்படின்னு தோணுது. ஏன்னா பசி வந்தால் பத்தும் பறந்து போகும் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கு இல்லையா, அது உண்மைதான் போல், சரிங்களா. ஸோ உடனே அந்த டாக் என்ன பண்ணுதுன்னா அதில் ஒரு கொஞ்சம் கறி எடுத்து சாப்பிடுது. அந்த இறந்து போன அந்த பசுவோட கறி எடுத்து சாப்பிடுது. சாப்பிட்டு என்ன பண்ணுதுன்னா அன்றைக்கி நைட்டு வந்து அந்த தண்ணியில் மூழ்கி அதே இடத்துல என்ன பண்ணுதுன்னா இறந்துடுது. இறந்ததுமே அடுத்த நாள் காலையில் வந்து என்ன ஆகுதுன்னா அந்த வெள்ளம் வந்து குறைய ஆரம்பிக்குது. குறைய ஆரம்பித்ததும் நம்மளுடைய சின்ன வந்து அந்த நாயை தேடி, அவங்களோட நாயை தேடி என்ன பண்ணுறதுன்னா அந்த வீட்டுக்கு வராங்க. அப்படி வரும்போது அந்த நாயானது அந்த கோக்கனட் ட்ரீக்கு அடியிலேயே வந்து என்ன பண்ணிட்டுருக்குன்னா படுத்துட்ருக்கு. அது இருக்கக்கூடிய அந்த கலர்ஸு எல்லாமே வந்து டோட்டலாக சேஞ்ச் ஆயிடுச்சு. என்னென்னா அது தண்ணியில் ஊறதுனால டோட்டலாக சேஞ்ச் ஆயிடுச்சு. அவருக்கே டவுட் வந்துருச்சு, இது நம்ம நாயாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டவுட் வந்துருச்சு. ஸோ இதோடு வந்து இந்த ஸ்டோரி முடியுது. ஸோ தேங்க்யூ யூஎஸ், தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங். மேலும் சில நாவல் ஸ்டோரி, ஷார்ட் ஸ்டோரிஸ் எதுனா வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் டிரான்ஸ்லேஷன் பண்ணி தரேன்.